இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஜோதிடம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பங்கு வகிப்பது எப்படின்னா, இன்றைக்கி வந்து காலையில் 6 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சோடனே முதல் வேலை என்னென்னா ராசி பலன். இன்றைய ராசி பலன் மேச ராசிக்கு எப்படி இருக்குது, தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ராசி அன்றைய நாளில் நம்ம தினப்பலன் பார்க்குறோம். அதே தினப்பலன் டெய்லி நம்ம பார்க்குறோம்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க. அதை என்னைக்காச்சும் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டா? கண்டிப்பாக அது ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுது, உங்கள் வாழ்க்கை வளமாக போகுது, உங்கள் வாழ்க்கை புரிதலுக்கான காலம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே விளக்கேற்ற ஒரு மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். நீங்கள் என்ன வேலை வேணாலும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் கிடைக்குதா, அந்த நேரத்தில் ஒரு ஜோதிட புத்தகத்தை, இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்கும் கையிலையும் இருக்குது, கிண்டலில் நிறைய புத்தகம் ஜோதிட புத்தகம் இருக்குது இல்லையா, நம்மளுடைய வீட்டில் எப்படினாலும் ஒரு புத்தகம் ஜோதிட புத்தகம் இருக்கும், பேராசிக்கு ஒரு பொருத்தம் வச்சுருந்துருப்போம், திருமண பொருத்தத்துக்கு ஒரு புத்தகம் வாங்கியிருப்போம், எல்லார் வீட்லேயும் திருமண பொருத்தம் எப்படியும் ஒரு புத்தகம் இருக்கும், இல்லை ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு புத்தகம், குடும்ப ஜோதிட புத்தகம் ஏதோ ஒரு புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்தை ஒரு 10 நிமிஷம் பரட்டி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கான்னு பாருங்களேன், என்ன நடந்திருக்கு. இந்த தினப்பலன் சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்கிறோம், கோச்சார கிரகங்கள் எப்படியெல்லாம் நகருது, இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி ராகு கேது செவ்வாய் இந்த 9 கிரகங்கள் எப்படி நகருது, இந்த வான்வெளி மண்டலத்திலேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் மனிதனோட வாழ்க்கையில் தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துது, எவ்வளோ அழகாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளடைவில் உங்களை அறியாமல் இந்த கிரகங்களோட தன்மையை உணரும்போது, ஆமாம் சார் இந்த காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை சார், அது உணரணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை நீங்கள் படிங்க, அந்த ஜோதிட புத்தகத்தை வாங்கி படிங்க, புரியவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, படிச்சுக்கிட்டே வாங்க. எப்போ பார்த்தாலும் விளக்கேற்றுங்க, நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க, நீங்கள் வந்து வாசலில் இந்த பொருளை கட்டுங்க, நீங்கள் வந்து இதெல்லாமே அந்த காலத்தில் பாட்டியையும் தாத்தாவும் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள் தான். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு யந்திரம் வச்சுருப்போம், வீட்டில் ஏதோ ஒரு சாமி தெய்வத்தை வச்சு பூஜை பண்ணுவோம், இந்த போட்டா வைக்காதீங்க, அந்த போட்டா வைங்க, அந்த போட்டா வைக்காதீங்க, இந்த போட்டா வைங்க, எந்த போட்டானாலும் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த போட்டாவை வைங்க, ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுங்க, பலமாக அதுக்கிட்ட சரணாகதி அடைங்க. நண்பர் ஒருத்தர் அப்படி தான், நிறைய நண்பர்கள் இந்த புகை இந்த சாமி படம் வைக்கக்கூடாது, இந்த சாமி படம் வைக்கணும், இந்த சாமி படம் வைக்கக்கூடாது. இந்த கிரகங்களும் அந்த கடவுள்களும் அந்த தேவதைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வழிகாட்டுவாங்கங்க. எனக்கு பிடித்த தெய்வத்தை நான் வச்சு வணங்குறேன், நான் பிடித்த அந்த தெய்வத்தை நான் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை சரணாகதி அடைங்க. இங்கே தெய்வங்கள் எல்லாமே வந்து வழிகாட்டும், உங்களுடைய வாழ்க்கையை வந்து வழிகாட்டும், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு படலை சார், இந்த தெய்வத்தை நான் வச்சு வணங்குறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை பயமாக இருக்குது, அந்த தெய்வத்தை கோயிலில் கொண்டு வச்சுருக்கேன் முடிஞ்சு போச்சு. இந்த எந்திரம் கொடுத்தாங்க சார் நான் வீட்டில் வச்சுக்கலாமா, உங்களுக்கு பயமாக இருந்தால் வீட்டில் வைக்காதீங்க, ஏன் வைக்கிறீங்க, உங்கள் மனசே நம்பவில்லை என்றால், உங்கள் மனம் புரியவில்லை என்றால், உங்கள் மனம் பயப்பட்டால் கண்டிப்பாக அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு வச்சுருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நீர்நிலையில் கொண்டு விட சொல்லுவோம், பக்கத்தில் இருக்க கோயில் வச்சுட சொல்லுவோம், வச்சுருங்க முடிஞ்சு போச்சு. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ளணும், இங்கே எல்லாருமே நல்லது செய்வதற்கு தான் இந்த கடவுள் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை வந்து வழிகாட்டுவாங்க, அதை வச்சு வணங்குங்க. அதட்டு வந்து ஒவ்வொருடைய வீட்லேயும் வந்து இதுவே நீங்கள் நாளடைவில் பார்க்கப்படும் போது, அந்த ஜாதகத்தை பார்க்கும்போதோ, அந்த கிரகத்தை பார்க்கும்போதோ, அந்த லக்னத்தை பார்க்கும்போது, அந்த ராசி மண்டலத்தை பார்க்கும்போது, இந்த சாமியை வணங்கணும், இந்த சாமியை வணங்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு புரிதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், வீட்டில் விளக்கத்தணும், டெய்லி வந்து நான் எப்படிங்க விளக்கேற்ற முடியும், டெய்லி நான் எப்படிங்க உங்களுக்கு வழிகாட்ட முடியும். நீங்கள் அந்த ஜோதிடத்தை படித்து கொண்டால் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி விளக்கேற்றி உங்கள் வீட்டை இருளை அகற்றுவது போல், உங்களுடைய மன இருளை அகற்றுவதற்கு அந்த ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டும்.
இதை நீங்கள் எந்தளவு புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் நான் படிங்க படிங்கன்னு சொல்கிறது அப்படின்னா, படிக்கும்போது இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது உங்களை உணர வைக்குங்க. படிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ காரணிகள் இருக்குது, அதில் ஜோதிடமும் ஒரு அங்கம் தான். அந்த ஜோதிடத்தை நீ புரிந்து கொண்டால் அந்த ஜோதிடத்தின் மூலமாக பல அங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு ஜோதிடம் உருவாக்குங்க. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஜோதிடம் பக்கத்தில் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுங்க. இன்றைக்கி வந்து பாண்டியன் சிவகங்கையிலேருந்து ஒரு ஜாதகம் கேட்டிருக்காரு. திருமணம் எப்போ சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடக லக்கணத்தில் பிறந்த ஜாதகர். இன்றைய லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பி லக்கணம், துலா லக்கணம். துலா லக்கணாதிபதி சுக்கரன் ஆறில் உச்சமாகுது. ஒரு லக்கணாதிபதி ஆறில் உச்சாலாம் உச்சமாகலாமா? உச்சமாகக்கூடாது. சித்திரை நட்சத்திரம், அப்போ வந்து சித்திரை மூணு சித்திரை நாள் இருக்குமா, நாலாம் பாதம். அப்போ எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை. செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் பத்தில் இருக்குது. நம்ம ஏஎல்பி படி பத்தில் இருக்கக்கூடாது. அது வந்து மன சாஞ்சலத்தை ஏற்படுத்தும், மன இறுக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏஎல்பியில் சொல்லி கொடுத்துருப்போம். ஏஎல்பி படித்த நண்பர்களுக்கு இது புரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டோட அதிபதி செவ்வாய் நேசமாக இருப்பது எதிர்பார்த்த யோகம் கிடையாது. அடுத்தது ஏழாம் வீட்டோட நட்சத்திரப்படி கேது, கேது எங்கே இருக்கார் அப்படின்னா அட்டமத்தில் கேது, ரெண்டில் இருக்குது கேது. அதட்டு மக நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரம் போயிட்டுருக்கு, அஸ்வினி ரெண்டு போகுது. அடுத்து வரக்கூடிய லக்னாதிபதியோட நட்சத்திரம் ராகு நட்சத்திரம், ராகு ரெண்டில் இருக்குது. ராகு கேது வந்துச்சுன்னா எதிர்பாராத திடீர் யோகம் உண்டு. அதேமாரி சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் 2024 அந்த ஜாதகருக்கு திடீர் திருமணத்தை ஏற்படுத்தும். இந்த ராகுகளோட நட்சத்திரம் வரும்போது திடீர் திருமணம் உண்டாகிறது அதிக வாய்ப்பு உண்டு. அதேமாரி ரெண்டரை ராகு எட்டில் கேது, பத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத திடீர் திருமணமாக அமைத்து கொள்ளலாம், விருப்பப்பட்ட திருமணத்தை அமைத்து கொள்ளலாம். அது எப்போ அமையும் அப்படின்னா 2024 தான் அமையும். ஏன் அப்படின்னா இந்த ஜாதகருடைய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆறில் இருப்பதும் செவ்வாய் பத்தில் இருப்பதும் எதிர்பாராத திருமண உறவுகளில் சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. அதேமாரி 11 அதிபதி ஏழில் இருப்பது இருதார யோகத்தை கொடுக்கும். அதேமாரி பாக்கியாதிபதி விரையாதிபதியும் இந்த ஜாதகத்துக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் நிற்பது, துலா லக்னத்திற்கு ஏழில் சூரியன் புதன் இருப்பது எதிர்பார்த்த யோகம் கிடையாது. அதேமாரி ஒரு ஜாதகத்தில் குருவும் பகவான் மறையக்கூடாது. அதாவது 3-6 கூடிய குரு பகவான் 12 மறைவது சுப விரயத்தை கொடுக்கும். அப்படி இருந்தாலும் சுக்கரன் பார்வையில் குரு இருப்பதும் கண்டிப்பாக தேவையில்லாத அலைச்சலும், தேவையில்லாத மன இறுக்கத்தையும், தேவையில்லாத மன சஞ்சலங்களையும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிறைய இஷ்யூ பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த ஜாதகர் யோகத்தை பெற வேண்டும். அதோட்டு உறவு வகையில் மனம் விரும்பிய அல்லது தெரிந்த இடத்தில் பெண் இருந்தால் இந்த ஜாதகர் திருமணத்தை அமைத்து கொள்ளலாம். ஏன்னா 7-11 தொடர்பு இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கும்போது 11 உச்சமாக இருக்கும்போது 2 யோகத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்தோம். திருமணம் செய்யும்போது தாலி வந்து ஜாதகர் கட்டக்கூடாது. அதை அவரோட உறவினர் நாத்தரார் வந்து என்ன பண்ணணும், அந்த திருமங்களை தேர்த்து கொடுத்து அந்த தாலி வேறொருவர் கட்டும்போது பெண் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் யாரோ ஒருவர் வந்து வயதானவர் வந்து கட்டணும். அதுதான் ஐதீகம். இல்லைன்னா ஜாதகருக்கு 2 வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அவர்களால் இவருடைய வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கை கூடிய விரைவில் அமையணும்னு நான் வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.